நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு 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 ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சியை பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு என்ன சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி. அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆன்ஸ் அங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது. இந்த வேலை 133 கொலை நடந்திருக்கு 31 நாள்ல. எதையுமே கண்டுபிடிக்க முடியல. எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என்னை விட பேசிட்டானா? எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க? என்னை கைது பண்ணுங்க பாப்போம். என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது. இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க, பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு 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 ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்தவன புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தவன உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம். இதெல்லாம் எப்ப வந்தது? முன்னாள் முதல்வரை பேசிட்டு பேசவே கூடாதா? பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசினதுல, ஐயா ஸ்டாலின் பேசினதுல இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசலாம், அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. அதே தானே நான் பேசுறேன், என்னைய தொட வேண்டியதான் நீங்க. அதான் கேக்குறேன்னு என்ன கைது பண்ணு. இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திரிக்கல, என்னை கைது பண்ணி உள்ள வைங்க. பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க. டெல்லியில இருக்கிற பெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆன்ஸ் அங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது. தெரியாதுல்ல? நான் எங்க ஆத்தாவுக்கு அரண்யூர்ல பேசுனேன்னு அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்கேயும் கேட்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுறான் பதிவு பண்ண தெரியும். இந்த வேலை 133 கொலை நடந்திருக்கு 31 நாள்ல. எதையுமே கண்டுபிடிக்க முடியல. கேவலம்.